மக்களே, ஸோ ஒரு பக்கம் வந்து பயங்கரமான ஒரு விஷயம் லைவ்ல நடந்துட்டு இருந்தது. அது என்ன அப்படின்றது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா நெகட்டிவ் அப்படின்ன மாதிரி எனக்கு எதிரியா யார் இருக்கா அந்த வீட்டில்னும் போது பிக் பாஸை சொல்லியிருந்தாங்க. எதனால் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பல இடங்களில் பிக் பாஸ் மூலியமாக தான் நான் காயப்பட்டிருக்கேன், அவர் தான் என்னை ஹர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத சொன்னது. குறிப்பாக வந்து நான் காக்ரோச்சுன்ற வேர்டு வந்து விக்ரமுக்கு எதிராக பயன்படுத்துறது தவறுனா அது தப்புனா, அதே மாதிரி நீங்கள் தவளைன்ற வேர்டை வந்து என் ரெண்டு நாள் என் தலையில் போட்டுக்கிட்டு சுத்த வச்சிங்க, அதுவும் தவறு பிக் பாஸ், நான் செஞ்சது தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்டேன், நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை ஆணித்தனமாக பதிவு பண்ணுறாங்க. இது ஃபேர் தானே? இப்போ நீங்கள் சொ காக்ரோச்சுன்ற வார்த்தை நம்மலாம் தப்புன்னு சொன்னால் அப்போ அதுவும் தப்பு தானே? அப்போ அதையும் பிக் பாஸ் பண்ணாமல் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சென்சிபிளான ஒரு கொஷினை கேட்டிருக்காங்க பூர்ணிமா. ஒரு நியாயமான கேள்வி தான். அதுக்கு பிக் பாஸ் என்ன பதில் சொல்ல போகிறார், எப்படி இது பண்ண போகிறாருன்னு தெரியல. இதுக்கு பதில் வருமானு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரையும் வராதுன்னு நினைக்கிறேன். எப்பவுமே வந்து பிக் பாஸ் மேலே தப்புன்னு பூர்ணிமா பல இடத்துல கேள்விகள் எழுப்பினாலும் பிக் பாஸ் அதுக்கு பதில் கொடுத்ததில்லை அப்படின்றது தான் பாயிண்ட்டு. இதுக்கு பதில் வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இது ஒரு விஷயம். இது சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் விசித்ரா மேடம் வந்து செம்மையாக ஒரு பிரேவான ஒரு இதுவும் வந்து லவுட் பேசியிருக்க சூப்பர் அப்படின்ற மாதிரி விசித்ரா மேம் ஒரு பக்கம் போயிட்டு யாருக்கு பூர்ணிமாக்கு கை கொடுத்துட்டு அக்லாம் பண்ணிட்டு போனாங்க. உள்ளே போயிட்டு டைரெக்டாக ரவீனா கிட்டே, இதை வந்து தப்புன்னு தெரிஞ்சால் அதை தப்புன்னு அப்பயே கேட்டிருக்க வேண்டியதானே. நம்ம வந்து ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணுறதும் ரிஜெக்ட் பண்ணுறதும் நம்ம கையில் இருக்குது. இவங்க என்ன தான் டாஸ்க்கு கீஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம், பட் அதை வந்து நம்ம ஏற்றுக்கிறதும் அதை பண்ணுறதும் நமக்கு இருக்குல்ல. அதை வந்து அன்றைக்கே நம்ம ரிஜெக்ட் பண்ணல, ஏன் பூர்ணிமா அன்றைக்கி கேட்கல, அதை அன்றைக்கி கேட்டிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து ரவீனா கிட்டே பேசுகிறாங்க. அதை நீங்கள் தலையில் போடுறீங்க, உங்களுக்கு கொடுக்குற டைட்டில் உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை, அப்போ அன்றைக்கே வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கணுமா இல்லையா, அதை நம்மளோட உரிமை தானே, வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அன்றைக்கெலாம் விட்டுட்டீங்க, இப்போ வந்து பேசுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி பேசுனாங்க. பட் தப்பு எப்போ கேட்கணும்னு நினச்சாலும் கேட்கலாம், பட் அன்றைக்கே கேட்டிருக்கலாமே அப்படின்ற மாதிரி விசித்ராவோட கேள்வியாக இருக்குது. நியாயமான ஒரு கேள்வியாக தான் எனக்கு பட்டது, அன்றைக்கே கேட்டிருந்தேன் இப்படி அது ஒரு வேறு மாதிரி போயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு, பட் கேட்கல அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தது. பட் எனக்கு அன்றைக்கெலாம் விட்டு இன்றைக்கி வந்து அட்ரஸ் பண்ணது நல்ல விஷயம், பட் அன்றைக்கே அட்ரஸ் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ரவீனா கிட்ட ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு நான் இதை எப்படி பார்த்தேன்னா ரெண்டு விதமாக பார்த்தேன். ஒன்று இப்படியா இருக்கும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெளியே மக்கள் நம்மளை இப்படி நினைக்கிறாங்க, மக்களே இந்த மாதிரி தான் டைட்டில் கொடுத்துருப்பாங்கன்றதை மென்ஷன் பண்ணி தான் அவங்க கொடுக்குறாங்க, நான் ஏற்றுக்கிட்டேன், அதை தான் அக்செப்ட் பண்ணோம், வேறு எதுவுமே இல்லை அப்படின்னும் போது ரவீனாவும் சொல்கிறாங்க, ஆமாம் மக்கள் நினைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, வெளியே அந்த மாதிரி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க ஒரு பக்கம் விசித்ரா. ஓகேவா, இதை அட்ரஸ் பண்ண நல்ல விஷயம், பட் நீங்கள் அப்பயே கேட்டுருக்கணும், நம்மளோட உரிமையை அப்பயே கேட்க வேண்டியதானே, அத்தனை நாள் போட்டுட்டு இப்போ வந்து கேட்கறது எந்த விதத்தில் நியாயம்ன்ற மாதிரி விசித்ராவோட ஃபீலிங். இன்னொரு பக்கம் வெளியே வந்து நிக்சன் மற்றும் பூர்ணிமாவோட டிஸ்கஷன் நடக்குது. நிக்சன் ஃபீல் பண்ணுறாரு, இதில் நீங்களும் நானும் தாங்க உண்மையாக பேசியிருக்கோம், அந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் என்ன ஃபீல் ஆகுதோ அதை ஓப்பனாக சொல்லியிருக்கோம், பல பேர் எல்லாருமே வந்து அது உண்மையே தெரியல, அதை ஃபீல் பண்ணி சொன்னாங்களான்னு தெரியல, அந்த பேசின ஸ்பீச்சில் வந்து ஒரு சில எண்ணங்கள் இருக்குது, அதாங்க டைட்டில் வின்னரானா என்ன ஸ்பீச்சுன்றதில் ஒரு எண்ணங்கள் இருக்குது, அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து ஒரு செய்தி சொல்கிற மாதிரி, ஐ மீன் இப்போதுலேருந்து டைட்டிலுக்காக நான் போகிறேன் அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி எல்லாருமே ஒரு விஷயத்தை சொல்லி பண்ண மாதிரி தான் இருக்குது, எல்லாரும் அதில் ஒரு இன்டென்ஷன் வச்சு பேசின மாதிரி இருக்குது, அதெல்லாமே உண்மையாக தெரியல, அந்த உண்மையை என்னால் ஃபீல் பண்ண முடியல, பல பேர் அப்படி பண்ணியிருக்காங்க உண்மையான எனக்கு அது உண்மையாக ஃபைனலே வந்து ஜெயிச்சாலும் அவங்க உண்மையாக பேசுவாங்களா, உண்மையாக ஃபீல் பண்ணுறாங்களான்னு கூட என்னால் நம்ப முடியல, பட் எனக்கு இங்கேயே அந்த ஃபீலிங் வரலன்னும் போது அதெல்லாம் வந்து அந்த சுச்சுவேஷனில் நம்ம இங்கே பேசிடலாம், அங்கே வந்து என்ன பேசுவோன்றது எனக்கு தெரியாது, அதனால தான் நான் இப்படி பேசினேன் போது சில பேர் இது உண்மையாகவே பேசலை, அதில் உண்மைத்தன்மையே இல்லை, அதில் ஒரு இன்டென்ஷன் இருக்குது, அந்த இன்டென்ஷன் இதன் மூலிமா வந்து ஒரு கருத்து, இதன் மூலிமா நம்ம என்ன தேவையோ அதை கேட்டு வாங்குற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் நிக்சன் ஃபீல் பண்ணுறாரு. பூர்ணிமாவும் ஓடு பார்த்துக்கலாம் அப்படின்னா நம்ம கரெக்டாக இருந்தோமா இதுவாக இருந்தோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பூர்ணிமாவும் சைலண்ட் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது. ஓகேங்களா, அடுத்ததாக லைவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே செம்ம பசி போல இருக்க அர்ச்சனா போயிட்டு பிரெட்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி இருக்கும்போது செம்ம பசி அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க டைமில் திடீர்னு கேஸ் கட் ஆயிடுது. கேஸ் கட் ஆயிடுது, என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா விசித்ரா மேடம் வந்து ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்க அதனால் கட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி போனாங்க. அதுக்கப்புறம் விசித்ரா மேம் என்ன வந்து சமைச்சிங்க இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்த டைமில், இல்லைப்பா அது சும்மா பிக் பாஸ் வந்து கேஸ் காலி ஆகிட்டு இருக்கு போல், அதனால் கட் ஆனதுக்கு இவங்க எல்லாம் ஷாக்கிங் ரியாக்ஷன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வேறு விசித்ரா மேடம் ஒரு விஷயத்தை வேறு கேட்டிருந்தாங்க அர்ச்சனா கிட்ட. அர்ச்சனா வந்து பிரெட்டை போட்டு அவங்களுக்கு செம்ம பசின்னு சாப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. விசித்ரா மேமும் பசின்னு வரும்போது ஏன்னா போட்டிருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அர்ச்சனா கிட்ட கேட்கும்போது, மேம் நான் சாப்பிட போயிட்டேன் எனக்கு அந்தளவுக்கு பசி இன்னைக்கு, இது இத்தனை நாளாக நான் காலைல வந்து பசிக்குது பதிக்குன்னு சொல்லியிருக்கேன், இன்றைக்கி எனக்கு லோவாக இருந்தது அதனால தான் நான் வந்து சாப்பிட்டேன்னு போது அது ஏதோ ஒரு வேர்டு யூஸ் பண்ணிட்டாங்க இங்கிலீஷில் அதை பசிக்கு. ஏன் எல்லாத்துக்குமே பசிக்குதுன்னு பதிக்குதுன்னு சொல்லிட்டு போ, அதுக்கு ஏன் இந்த வேர்டு யூஸ் பண்ணுறேன் அந்த வேர்டு யூஸ் பண்ணுறேன் அதெல்லாம் யூஸ் பண்ணாத நீ அப்படின்ற மாதிரி விசித்ரா ஒரு சில அட்வைஸ்லாம் ஒரு பக்கம் அர்ச்சனாவை சொல்லிவிட்டு அர்ச்சனாக்கே பின்னாடி போயிட்டு மாயா கிட்ட காதில் ஏதோ ஒன்று சொல்லி அப்படியே அர்ச்சனா வந்து இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்ற மாதிரி ஒரு விஷயத்தை மார்க் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க.
சூப்பர் மேடம் சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்த முன்னாடி சொல்லிட்டீங்க, அதுக்குன்னு போய் பின்னாடி பேசுங்க, அதே விஷயத்த பின்னாடி பேசுறீங்க, ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்குன்னு மார்க் பண்ண வேணால அவள் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறது எனக்கு சரியாக படல மக்களே. உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள்.